சபரிமலை டோலிகள். தென் இந்தியாவில் உள்ள கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் ஆன்மீக ஸ்தலம் சபரிமலை. 18 மலைகள் சூழ்ந்து இருக்கும் மலையில் ஒரு மலையில் இறைவன் ஐயப்பன் வீற்றிருக்கின்றான். ஐயப்பனை காண பம்பையில் இருந்து நீலிமலை வழியாக 4 கிலோமீட்டர் ஏற்றமான மலைப்பாதையை கடக்க வேண்டும். தன் உடம்பை தூக்கி கொண்டு தானே நீலிமலை மேலே ஏற முடியாமல் பக்தர்கள் திணறும் போது உடல் சுகமில்லாதவர்கள், வயதான பெரியவர்கள், 50 வயதை கடந்த பெண்கள் ஐயப்பனை தரிசிக்க டோலி என்றழைக்கப்படும் மனித வாகனத்தையே நம்பியுள்ளார்கள். சரி, டோலி என்றால் என்ன? அந்த காலத்தில் மன்னர்களை தூக்கி செல்லும் பல்லக்குகள் தான் சபரிமலையில் டோலி என்று அழைக்கப்படுகின்றது. மலையேற முடியாத, நடக்க முடியாத பக்தர்கள் பம்பையில் இருந்து சபரிமலை சன்னிதானத்திற்கு செல்ல டோலியை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த டோலி சேவையானது திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்டு கண்காணிப்பில் நடந்து வருகிறது. ஏறக்குறைய 5.5 கிலோமீட்டர் செங்குத்தான நீலிமலையில் ஐயப்ப பக்தர்கள் நடந்து செல்லவே சிரமப்படும் போது வயதான பக்தர்களை டோலியில் ஏற்றிக்கொண்டு 4 பேர் தோளிலும் தலையிலும் மாற்றி மாற்றி டோலி பல்லக்கை சுமந்தபடி செல்லும் காட்சியை பார்க்கவே பாவமாக இருக்கும். கானகத்தின் ஊடே நடந்து செல்லும் போது பெரும் மழையில் கூட டோலி பல்லக்கை தூக்கி கொண்டு நடக்கின்றார்கள். பல்லக்கில் இருப்பவர் 80 கிலோவுக்கு இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுவோம். அவர் எடுத்து வரும் துணிப்பை முதல் அவர் அழைத்து வரும் அவர் குழந்தையையும் சேர்த்து ஏற்றிக்கொண்டு சபரிமலையில் இருந்து சன்னிதானம் வரை தூக்கி கொண்டு நடக்க வேண்டும். அதே போல திரும்பவும் அழைத்து வந்த இடத்திலேயே அவர்களை விட வேண்டும். 35 வருடமாக டோலி தூக்கும் வேலாயுதம் நம்மோடு அவரது அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார். இந்த பேரு வேலாயுதன். ஞான இவட வந்துட்டு 35 வருஷம் ஆகி இந்த இவட டோலி சம்படு எடுக்கணும். கீழே கீழேருந்து தேவசம் போர்டு நிச்சயிச்சான 3400 ரூபா. அப்போ இந்த பெரிய சாமியும் அல்லையும் பெரிய மலைப்புறம் ஆனെങ്കിൽ ഞങ്ങൾ എന്തെങ്കിലും சேர்த்து தரാൻ ഞങ്ങൾ പറയും. അത് 150 കിലോ 200 കിലോ ഉള്ള സാമിമാർ വരും. അപ്പോൾ അതിനായിട്ട് ഞങ്ങൾ സ്പെഷ്യൽ പൈസ ചോദിക്കും, അവർ തരും. എനിക്ക് 2 കുളന്താ, ഒരാണും ഒരു പെണ്ണും. മകളെ കല്യാണം കഴിച്ച് 2 കുട്ടികളായി, മകൻ കല്യാണം കഴിച്ചിട്ടില്ല. എൻ്റെ എറണാകുളം ജില്ല അങ്കമാലി കറുകുറ്റിയിൽ താമസം, ലക്ഷം വീട്. மலையில் தனியாக ஏறுவதே கடுமையாக இருக்கும் நிலையில் 100 கிலோ எடையுள்ள பக்தரை தூக்கி கொண்டு செங்குத்தாக இருக்கும் மலைப்பாதையில் மலையின் ஊடே ஏறுவதும் இறங்குவதும் என்பது சாதாரண விஷயம் இல்லை. சபரிமலை சென்று மலையேறி இறங்கி வந்தவர்களுக்கு அதன் வலியும் வேதனையும் தெரியும். ஒரு சிலர் முதலில் கராராக இருந்தாலும் தன்னை தூக்கி கொண்டு மலையேற 4 மனிதர்கள் சிரமப்படுவதை பார்த்துவிட்டு 500, 1000 என்று கூடுதலாக பக்தர்கள் டிப்ஸ் கொடுப்பதும் உண்டு. சிலர் டீ வாங்கி கொடுக்க கூட பைசா கொடுக்காமல் செல்பவர்களும் உண்டு. செங்குத்தான மலைப்பாதையில் ஏறி இறங்குவதற்குள் நாக்கு தள்ளும், காலில் வலி பின்னி எடுக்கும். ஆனால் 4 பேர் சராசரியாக 100 கிலோ எடையுள்ள மனிதனை சுமந்து கொண்டு 5 கிலோமீட்டர் மலைப்பாதையில் பக்தர்கள் விழுந்து விடாமல் சன்னிதானம் அழைத்து சென்று திரும்ப பம்பைக்கு அழைத்து வந்துவிடும் அந்த வல்லமையையும் சக்தியையும் என்னவென்று சொல்வது? தமிழ்நாட்டை சேர்ந்த கலை நம்மோடு டோலி தூக்கிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார். பேர் கலைசெல்வன். தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவில் வந்து செட்டில் ஆனது. பிளஸ் 2 பாஸ் பண்ணியிருக்கேன். வேறு வேலை படிக்க முடியல, அதுக்கு மேலே வீடு குடும்ப கஷ்டனால. அதனால் இங்கே சபரிமலைக்கு வேலைக்காக வந்தேன். வேலை கஷ்டமான வேலை தான். அங்கே 4 பேர் ஒரு டோலி தூக்குறதுக்கு. பின்ன இந்த வேலைக்கு ஆகந்தேன்னா எஸ்டேட்லலாம் ரொம்ப வேலை இல்லாமல் திண்டாட்டம். அதனால் இந்த வேலை வந்து செஞ்சுக்கிறக்கோ. நான் 12 வருஷமாக அந்த வேலை 10 வருஷமாக வேலை செய்கிறேன். அந்த வேலை பின்ன
கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டு குழந்தைங்க இருக்கு. ரெண்டு குழந்தைங்க, ஒரு குழந்தை படிக்குது, ஒரு குழந்தை வீட்டில் இருக்கு. எப்பெல்லாம் உங்களுக்கு இங்கே வேலை அதிகமாக இருக்கும்? வேலை சீசனில், கார்த்திகை மாதம் சீசனில் தான் ரெண்டு ஐம்பத்தொரு நாள் நடந்துருப்பாங்க. அப்போ நல்லா கூட்டம் இருக்கும், வேலை நியாயமான வேலை இருக்கும். இப்போ மாதம் அஞ்சு நாள், எல்லா மாதம் எவ்ரி மந்த் அஞ்சு நாள் வேலை இருக்கும். அஞ்சு நாளில் ஏதாவது செலவுக்குள்ளே வேலை மாத்திரம் தான் செஞ்சுட்டு போவோம். அதை வச்சு தான் குடும்பத்தை பார்க்குறது எல்லாமே. ஒரு ரெகுலராக வர கஸ்டமர்ஸ், மறக்க முடியாத கஸ்டமர்ஸ் அது இருக்காங்க. இப்போ பணம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குறவங்க வந்து எங்கள் நம்பரு, நல்லவங்க, நல்ல மனசு உள்ளவங்க வந்து நம்பர் வாங்கிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது எங்களுக்கு ஃபோன் பண்ணி வீட்டிலேருந்தே கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. அவங்கள நாங்கள் கரெக்டாக இங்கே பம்பையில் வரும்போது வண்டி நம்பர் வாங்கி பிக்கப் பண்ணிக்குவோம். அவங்கள கூப்பிட்டு வந்தால் அவங்க முத தடவை தந்ததோடு 1000 ரூபா சேர்த்து கொடுப்பாங்க. அது எங்களுக்குள்ள சேவையை பார்த்துட்டு அவங்களே அடுத்த ட்ரிப்பு எங்களை கூப்பிடுவாங்க. ஏன்டா இந்த வேலைக்கு வந்திருக்கும் அப்படின்னு என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் நினச்சது இல்லை. ஏன்னா ஐயப்பா எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு, அதனால் அந்த பெரிய ஒரு நினப்பு வந்தது இல்லை. எல்லாமே ஐயப்பன் தான். வழியில் மலையெல்லாம் ஏறி போகும்போது வலுவு எல்லாமே செய்யும். இருந்தாலும் ஐயப்பங்குள்ள ஒரு இதில் காப்பாற்றி எங்களை கொண்டு போய் வந்துக்கிட்டு இருக்காரு. நாங்கள் 400-300 டோலிக்கு மேலே இருக்கோம். இங்கே 1200 பேர் பக்கம் இந்த வேலை தான் செய்கிறோம். அதில் கேரளா, தமிழ்நாடு நிறையா இப்போ எங்கேருந்து வேலை செய்கிறாங்க. நாங்களாம் அந்த டீ எஸ்டேட்டில், அப்பா அம்மாலாம் டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க தான். நாங்கள் வந்து இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து இதனால் குடும்ப பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. மாதம் மாதம் நல்லபடியாக நடந்து போகுது. செலவுக்குள்ளே பைசா, பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு எல்லாமே இங்கே கிடச்சிருது. ஒருவேளை உங்கள் பையன் இந்த வேலையை செய்ய வந்தால் நீங்கள் அனுமதிப்பீங்களா? கண்டிப்பாக இல்லை. நான் பட்ட கஷ்டம் பிள்ளை படக்கூடாது. அவருக்கு நல்லா படிக்க வைக்கணும், இங்கே வேலை செஞ்சு படிக்க வைக்கணும். நம்மளால் முடியல, நம்ம பிள்ளையாவது படிக்க வைக்கணும். முன்பெல்லாம் எதுவாக இருந்தாலும் கழுதை மீது வைத்துதான் சுமைகளை ஏற்றி செல்வார்கள். ஆனால் இப்போது சபரிமலை தேவஸ்தானத்துக்கு சொந்தமான டிராக்டர் மட்டும் சென்று வர சிமெண்ட் பாதை அமைத்திருக்கிறார்கள். பம்பையில் இருந்து சபரிமலை சன்னிதானம் செல்ல வேண்டும் என்றால் ஒன்று மலையேறி நடக்க வேண்டும், அல்லது டோலியில் செல்ல வேண்டும். ரோப்கார் அமைக்கலாம் என்று பேச்சுவார்த்தை நடந்தாலும் சபரிமலையின் பழமை கெட்டுவிடும் என்பதாலும் மிக எளிதாக ஐயப்பனை தரிசித்தல் என்பது அலட்சியத்தை கொடுத்துவிடும் என்பதால் ரோப்கார் திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்கிறார்கள் பம்பைவாசிகள். எது எப்படியாக இருந்தாலும் 400க்கு அதிகமான டோலிகளும் 1600க்கும் மேற்பட்ட நபர்களும் டோலி தூக்குபவர்களாக பணிபுரிகின்றார்கள். டோலி தூக்குபவர்களில் அதிக அளவு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ஒருமுறை சபரிமலை ஐயப்பனை காண நீலிமலையில் ஏறி இறங்கியவர்கள் டோலி தூக்குபவர்களின் உழைப்பு எத்தகையது என்பதை உணர முடியும். கடுமையான உழைப்புக்கு சரியான உதாரணமாக இந்த டோலி தூக்கும் தொழிலாளர்களை கண்டிப்பாக சொல்லலாம். வறுமை மற்றும் குடும்ப சூழல் காரணமாக டோலி தூக்குபவர்களுக்கு ஒருவேளை நீங்கள் ஐயப்பனை காண டோலியில் பயணம் செய்தால் பணம் இருந்தால் அல்லது மனம் இருந்தால் தாராளமாக அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஜாக்கி சினிமா செய்திகளுக்காக சுரேகாவுடன் ஜாக்கி சேகர். ஒரு வாட்டி பம்பையிலேருந்து மலை ஏறிட்டீங்கன்னா வாய்க்கல சபரிமலை ஐயப்பனை மறக்க முடியாது.